இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் யார் என்று மீண்டும் தெளிவாக உங்களிடம் சொல்லப் போகிறேன். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு சில பேர் நான் சொல்வதை ஒருங்கிணைத்து பார்த்து, நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து நான் யார் என்று புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். தவறு தவறாக என்ன நினைத்து கொண்டிருப்பீர்கள். கல்கின்னு சொன்னதுனால நீங்கள் கல்கிங்கிற கல்கி புராணத்தில் இருக்கிறது, தமிழில் அதாவது இந்து மதத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அவதாரம், அதில் இருப்பது முழுவதுமாக எனக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தவறாக நினைத்து கொண்டிருக்கலாம். அதனால் நான் இன்றைக்கு மறுபடியும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு நான் யார் என்று சொல்லப் போகிறேன். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால்தான், இதை உணர்ந்து கொண்டால்தான் என்னுடைய மற்ற வீடியோக்களை, காணொளிகளை நீங்கள் சரியாக பார்க்க முடியும், சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் பாருங்கள். மன்னிக்கணும், முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த மூன்று வித உலகங்கள் இருக்கின்றன, மூன்று விதமான உலகங்கள். ஒன்று வந்து இந்த மனித உலகம், இங்கே தான் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், விழித்திருக்கும் நிலையில் ஒரு உலகத்தை பார்க்கிறீர்கள், கனவு உலகத்தை பார்க்கிறீர்கள், அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு விதமான உலகமும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும், ஒன்றும் பெரிய புதிர் இல்லை. அதற்கு பிறகு இரண்டாவது உலகம் என்று இருக்கிறது. அது வந்து அதில் தான் இந்த ஒளிகள், மூன்று ஒளிகள், தெய்வ ஒளிகள் இருக்கின்றன என்று சொன்னேன். இந்த மனித உலகத்திற்கும் அந்த மூன்று ஒளிகள், தெய்வ ஒளிகளாவது வெள்ளை, சிவப்பு, பொன்னிறம், இந்த மூன்று தெய்வ ஒளிகளை கொண்ட ஒரு இறை உலகத்திற்கும் கேட் எது அப்படின்னா, இந்த செவன்த் சக்கரம், அதாவது ஏழாவது சக்கரம், இந்த உச்சந்தலையில் இருக்கிறது பார்த்தீங்களா, அது ஏழாவது சக்கரம், அதுதான் அது கேட்டு. அது திறந்தால்தான் அந்த உலகம் தெரியும். அந்த கேட் திறந்தால் மட்டும் இல்லை, இந்த மனித மனம் இருக்கு இல்லையா, இந்த உங்களுடைய மைண்டில் இருக்கிற பலவிதமான எண்ணங்கள், கற்பனைகள், கடவுளை பற்றிய எண்ணங்கள், இது முழுவதுமாக முழுவதும் அரஸ்ட் செய்யப்பட்டால் ஒழிய, அதாவது அது செயலெடுக்க செய்தால் ஒழிய, நீ ஏழாவது சக்கரம் திறந்து நீங்கள் அங்கே போகும்பொழுது நான் என்ற ஒரு உணர்வோடு மட்டும்தான் போக முடியும். உங்களுடைய மைண்டெல்லாம், மைண்டில் இருக்கிற எண்ணங்கள், அதாவது நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், சிவன் இந்து மதம், முருகன் தமிழ் கடவுள், நான் தமிழன், இந்தியன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் வைத்து கொண்டு அங்கே போக முடியாது. பியூராக ஒரு எந்த விதமான எண்ணங்களும் சேராத, மனித எண்ணங்களும் சேராத நான் என்ற உணர்வாகத்தான் அதற்கு பிறகு அந்த இறை உலகத்தில் செல்ல முடியும். அதுனா மேலே ஒன்றும் கிடையாது, அதாவது உங்களுக்கு உடம்பை வெளியே இருக்கிறது, இது வந்து ஒரு அலைவரிசையில் இருக்கிறது. இந்த நீங்கள் பார்க்கும் இந்த உலகம் ஒரு அலைவரிசையில் இருக்கிறது. அந்த மூன்று ஒளிகளும் வேறு அலைவரிசையில் இருக்கிறது. அது சாதாரணமாக விஞ்ஞானிகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, மனித புலன்களுக்கும் மனித மனதிற்கும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறேன். அது இரண்டாவது உலகம். அந்த உலகத்தில் தான் இந்த பேச்சு என்று ஒன்று இருக்கிறது. அதை கிரியேட் பண்ணது, படைத்தது முழுவதும் இந்த பேச்சு, வேர்டு, அதாவது வாக் என்று சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி என்கின்ற ஒரு எண்ணம். அதாவது இங்கிருந்து போன பிறகு அந்த இரண்டாவது உலகத்தில் தெய்வ மனம் இருக்கிறது, இங்கே இருக்கிறது இந்த மனம் இருக்கிறது இல்லையா, மனித மனம், அதுபோல் அங்கே தெய்வ மனம் என்று இருக்கிறது. அந்த மனத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ மனிதர்களுக்கெல்லாம் மனித மனத்தில் எண்ணம் இருக்கிறதையே, அது மாதிரி எண்ணம் அங்கே தோன்றுகிறது. அந்த எண்ணம் தான், அந்த வார்த்தை தான் அந்த வாக்கு என்பது, வேர்டு என்று கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறார்கள்.
வார்த்தை தமிழில் வந்து அது வார்த்தை அது இருக்கிறது, அதுதான் அந்த உலகத்தை படைத்தது, அதற்கு இறப்பு பிறப்பு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறது, பொன்னிற ஜோதி, வெள்ளை நிற ஜோதி, சிவப்பு ஜோதி, முக்கண்ணன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். 7, 8, 9 வீடியோக்கள் இருக்கின்ற நினைக்கிறேன். அதை போய் பார்க்க வேண்டும். அதற்கு மேலே ஒரு கேட் இருக்கிறது, அங்கே அந்த கேட் இருக்கிறது. அந்த கேட்டு இறை உலகத்திற்கு, அந்த இரண்டாவது உலகத்திலிருந்து மூன்றாவது உலகத்திற்கு செல்வதற்கு ஒரு கேட் இருக்கிறது. அந்த கேட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மனித மனம், அந்த இறை மனம் இருக்கிறதையா, இந்த வாக்கு, இந்த பேச்சு என்பது மனிதன் இறை மனதில் இருக்கும் எண்ணம், அந்த பேச்சு, அது அழிய வேண்டும். அது அழிந்தால்தான் அதற்கு மேலே இருக்கிற ஒன்று ஒரு உலகத்திற்கு போக முடியும். அங்குதான் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது, அங்குதான் அதுதான் பரமலோகம் என்று சொன்னேன் அது உங்களுக்கு புரிவதற்காக. ஆனால் அதற்கு பெயர் எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் வெவ்வேறு வார்த்தைகளால் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அங்கே இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் இல்லை. இது பரமலோகம், இது வந்து வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் அங்கே கிடையாது. அந்த இரண்டாவது உலகத்திலும் சரி, மூன்றாவது உலகத்திலும் சரி, மூன்றாவது உலகம் என்றால் என்னவென்று சொன்னேன், அந்த பேச்சு என்பதே இல்லாத, எண்ணம் என்பதே இல்லாத, எங்கும் இருள் சூழ்ந்த ஒரு இடம், அது என்றும் அழியாத ஒன்று. இந்த அதற்கு கீழே இருக்கிற அந்த இரண்டாவது உலகத்திற்குத்தான் பிறப்பு இறப்பு என்று இருக்கிறது. இதெல்லாம் பற்றி விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் கண்டது என்னவென்றால், இந்த மூன்று உலகத்திலும் ஒரே ஒரு நான் என்ற ஒன்று தான் இருக்கிறது. அந்த ஒரு நான் என்ற ஒரு உணர்வு, நான் என்ற ஒன்பது என்பது தான் படைப்பின் முதல் துவக்கம். அதற்கு பிறகு பலவிதமான நிலைகளில் அது அதிகமாகி வெவ்வேறாக மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த நான் என்பது. உதாரணம் எடுத்துக்காட்டாக, அந்த முதல்ல வந்து இருள் சூழ்ந்திருக்கிற நான் என்னும் உணர்வு, அந்த பேச்சு என்ற ஒரு ஒன்று வந்த பிறகு மூன்று கண்களை கொண்ட ஒன்றாக மாறுகிறது. அது வந்து அதன் வழியாக பார்க்கும் பொழுது அந்த மூன்று தெய்வ ஒளிகள் இருக்கின்றன, அது எங்கும் பரவி இருக்கிறது இந்த மனித உலகத்தில், அந்த இறை உலகத்தில் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒன்று தான், ஒரே ஒரு நான் தான் எங்கும் இருக்கிறது, அதை தவிர வேறு எங்கும் எதுவும் கிடையாது. அந்த ஒன்று எப்படி இந்த உலகத்திலே பலவிதமான நான் உணர்வுகளாக இருக்கின்றன, அதாவது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி வருகின்றன என்று சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனோம் என்றால், அந்த வெள்ளை ஒளியிலிருந்து வரும் கதிர்கள் தான் ஒவ்வொரு நான் என்ற உணர்வும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும், அதாவது ஒரே ஒரு நான் தான், பலவிதமான நான்கள் இல்லை. அந்த இறை உலகத்தில், இது மனித உலகம் இருக்கு இல்லையா, அதற்கு இரண்டாவது உலகம் இருக்கு இல்லையா, அது இறை உலகம் என்று சொல்கிறேன், கிங்டம் ஆஃப் காட் என்று கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறார்கள். அதற்கு மேல் இருக்கும் மூன்றாவது உலகம் வந்து அழியாதது, அங்கு எதிர்மறை இல்லை, பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் என்றெல்லாம் இல்லை. அதனால தான் அதை வந்து நான் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்வது. எதிர்மறை இல்லாத ஒன்று என்றும் நிலைத்திருப்பது, அழியாதது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த இறை உலகத்திலும் சரி, அங்கே அந்த பரமலோகம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இறை கருப்பு ஜோதி நிறைந்த உலகம், அதுலேயும் சரி, மதம் என்ற ஒன்றே இல்லை, எந்தவித பிரிவினைகளும் இல்லை. மதம், ஜாதி, இந்த ஒரு நாட்டை சேர்ந்தது, இந்த கடவுள், இந்த விதமாக அந்த சிவன் அப்படின்னா இப்போ இந்த உருவகமெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம், இந்த உருவகமெல்லாம் அங்கே கிடையாது. அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்போது நான் யார் என்றால் அந்த ஒன்று தான்,
அங்கே அந்த நான் என்று ஒன்று பலவிதமான நிலையில் இருக்கிறது. இறை உலகத்தில் இருப்பதும் அதுதான். அந்த மூன்றாவது உலகமாகிய பரமலோகத்தில் கருப்பு சூழ்ந்த ஒரு உலகத்தில் இருப்பதும் அந்த நான் என்ற உணர்வுதான். இந்த உலகத்தில் பலவித நான்களாக நான் என் உணர்வுகளாக இருக்கிறதாக சொல்கிறேன் இல்லையா, அதுவும் நான் தான். அந்த நான் தான் நான், ஆனால் அதுக்கு நீ கடவுள் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கடவுளுங்கிறது பேரில் பலவிதமான கற்பனைகளை பண்ணி வைத்திருக்கிறீர்கள். மனிதர்கள் பல்வேறு மதத்தினர்கள் பல்வேறு விதமாக கற்பனை பண்ணி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடவுளுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை என்று தீர்க்கமாக தெளிவாக இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இங்கு இருக்கும் அனைத்தும் நான், அந்த நான் தான் நான். அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன், அதாவது கல்கி அவதாரம் புதிய தகவல்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் விட்டிருந்தேன். அதில் வந்து கல்கியை பற்றி சொன்னேன், கல்கி அவதாரத்தை பற்றி சொன்னேன். மீண்டும் இந்த அவதாரம் என்ற வார்த்தைகள் அந்த இறை உலகத்திலும் சரி அதற்கு மேலே இருக்கும் ஒன்றிலும் சரி கிடையாது. மெசாயா அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறார்கள், யூதர் மதத்தில் சொல்கிறார்கள், ப்ராஃபட்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள் எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் இறை உலகத்தில் இல்லை. இரண்டாவது உலகத்திலும் இல்லை, மூணாவது உலகத்திலும் இல்லை, மனித உலகத்தில் தான் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனால தான் இந்த 2018 நான் விட்ட முதல் வீடியோவிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த கடவுள் என்ற வார்த்தையை நான் உபயோகிப்பதில்லை. காடன், ஆங்கிலத்தில் காடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை நான் உபயோகிப்பதில்லை, அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். என் விவரிக்க முடியாத ஒன்று என்று தான், எட்டர்னல் அன்னோன், என்றுமே விவரிக்க முடியாத ஒன்று நான். அதுதான் எங்கும் இருக்கிறது அந்த நான் என்னும் உணர்வாக பல்வேறு நிலைகளில் அப்படின்னு நான் 2018 விட்ட வீடியோவிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த கல்கிக்கு வருவோம். கல்கி என்றால் என்ன என்று தெளிவாக சொன்னேன். அந்த மூன்று முக்கடல் என்பது நீங்கள் வந்து நாஸ்டடாமல் சொன்னதில் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் பிறப்பார் கல்கி அப்படி அல்லது இந்தியாவில் பிறப்பார் கல்கி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், அது இல்லை. இந்த முக்கடல் என்றால் மூன்று தெய்வ ஒளிகள் நிறைந்த மூன்று கடல்கள், மூன்று தெய்வ ஒளி கடல்கள், பொன்னிற ஜோதி, வெள்ளை நிற ஜோதி, அந்த சிவப்பு ஜோதி, இந்த மூன்று கடல்களின் சங்கமம் எது என்றால் அந்த முக்கண்ணன், மூன்று கண்களை படைக்கப்பட்ட இரண்டாவது உலகத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தை என்னும் ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று, அதுவும் நான் தான். ஆனால் அந்த நான் அந்த இந்த கருப்பு சூழ்ந்த ஒரு உலகத்தில் இருக்கும் இந்த நான் ஒன்றுக்கு மேலாக படைப்பதற்காக வேறு விதமான ஒரு உருவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த நான் என்னும் ஒன்று. அப்பொழுதுதான் அதற்கு இந்த மூன்று கண்கள் வருகின்றன, மூன்று தெய்வ ஒளிகள் அங்கிருந்து தான் வருகின்றன என்று சொன்னேன். அந்த மூன்று தெய்வ ஒளிகளின் சங்கமம் அந்த முக்கண்ணன், அந்த அதைத்தான் கிறிஸ்தவர்கள் வந்து கடவுள் என்று சொல்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை உணர்ந்த ஒன்றுதான் கல்கி. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எதற்கு, அதாவது அங்கேருந்து ஒருத்தர் வந்து யாரும் மேல் உலகத்திலிருந்து இதை இதை போய் நீ செய்து விட்டு வா என்றெல்லாம் சொல்லவில்லை. சாதாரணமாகத்தான் நான் ஒரு மனிதனாகத்தான் ஒரு பிறந்தேன். எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வர வேண்டும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. எனக்கு ஆரம்பத்தில் நான் சொன்ன ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ஏன் மக்கள் இப்படி துயரப்படுகிறார்கள், இந்த கடவுள் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற ஒன்று ஏன் இந்த மனிதர்களை இவ்வளவு துயரப்பட வைக்கிறது, துயரங்களிலிருந்து ஏன் மனிதர்களை விடுவிக்க மாட்டேங்கிறது என்று ஒன்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவத்திற்கு முன்னால் அதுதான் என்னுடைய நோக்கம். அது அந்த நோக்கம் இருந்ததாலோ என்னவோ இவ்வளவும் எனக்கு எவ்வளவு ஆன்மீக அனுபவம் வந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு புரியும் வகையில் ப
பலவே அந்த நான் அந்த கண்ட ஆன்மீக அனுபவங்களை வைத்து உங்களுக்கு புரியும் வகையில் அந்த இறை உலகத்தை பற்றியும் இரண்டாவது உலகத்தை பற்றியும் அதற்கு மேலே இருக்கும் மூன்றாவது உலகத்தை பற்றியும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லிக்கொண்டிருப்பது தான் இந்த கல்கி என்ற ஒன்று, முக்கடலின் சங்கமம். அப்புறமேல இந்த ஷாம்பலா வில்லேஜில் பிறப்பார் அப்படின்னு அங்கிருந்து வருவார் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஷாம்பலா வில்லேஜில் என்பது வந்து அதுக்கு பொருள் என்னவென்றால் அமைதியான இடம். அந்த அமைதியான இடம் என்றவன் என்னவென்றால் எதிர்மறை இல்லாத ஒன்று. எதிர்மறை இருந்தால் எப்படி அங்கே அமைதி இருக்கும்? அது இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அப்படின்னாக்கா இருந்தால் அந்த இடத்துலேருந்து எப்படி அமைதி இருக்கும்? மனம் இருந்து இருந்தால், தெய்வ மனம் இருந்தாலும் கூட அங்கே அமைதி இருக்காது. அதற்கு மேலே இருக்கின்ற அந்த மூன்றாவது உலகம் இருக்கின்றேன்னு சொன்னேன் இல்லையா, அங்குதான் அமைதி இருக்கிறது, நிரந்தர அமைதி இருக்கிறது. அங்கிருந்த ஒன்று தான் இந்த மூன்று கடலின் சங்கமமாக, சங்கமம் என்ற ஒரு நிலையில் இந்த உலகத்திற்கு இருக்கு, உலகத்தில் இருக்கு வந்திருக்கிறது. அதுதான் கல்கி என்று நான் சொன்னேன், அதுதான் நான் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் கல்கி புராணத்திலும் இந்து மதத்திலும் விஷ்ணுவின் அவதாரம், அதனுடைய அவதாரம், இதனுடைய அவதாரம், கலியுகம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னால் வரும், அயோத்தியா அது இந்த அயோத்தியில் பிறந்தது ஒரு அவதாரம், அதற்கு பிறகு கிருஷ்ண அவதாரம், அதற்கு பிறகு இந்த கல்கி அவதாரம் அப்படின்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வைத்திருக்கிறீர்கள் இல்லையா, அதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நான் கல்கி என்று சொல்வது நான் டிஃபைன் பண்ணியது, நான் உருவாக்கியது. அந்த கல்கி புதிய தகவல்கள், கல்கி அவதாரம் புதிய தகவல்னு சொன்னேன் இல்லையா, அதை அதில் போய் பாருங்கள். அதில் சொன்னது அந்த கல்கி தான் நான் என்று கல்கியை பற்றி கல்கி பார்க்கணுங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இரண்டாவது இரண்டாம் வருகை என்று, அது வந்து வெறும் கற்பனை. அதை பற்றி பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். அங்கிருந்த பலவிதமான சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறாக கற்பனை பண்ணி வைத்திருக்கிறார்கள், வெவ்வேறு காரணங்களுக்காக அதை பொய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் அந்த இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் என்னுடைய கிங்டம் இந்த உலகத்தில் இல்லை, இறை உலகத்தில் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அது வந்து அவர் வந்து சொன்னது, நான் உயிர் தத்துவம், ஐம் லைஃப் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை வைத்து அந்த ஒரு வார்த்தை வைத்து பார்க்கும் பொழுது அது வந்து பொன்னிற ஜோதியின் வடிவம் அப்படின்னு என்று எனக்கு தெரிந்தது. அதை வைத்து அந்த பொன்னி என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவத்தில் உச்சந்தலையில் ஏழாவது சக்கரம் திறந்த பிறகு முதலில் வந்தது அந்த பொன்னிற ஜோதி. அது என்னுடைய அதில் ஒரு உடம்பு தெரிந்தது, வெறும் கோல்டன் லைட், பொன்னிற ஜோதி நிறைந்த ஒரு உடம்பு தெரிந்தது. அதுதான் கிரைஸ்ட் பாடி. அந்த ஒரு நிலையில் அந்த ஒரு உடம்பு எனக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தில் தான் நான் என்னுடைய இயேசு கிறிஸ்தினுடைய இரண்டாம் வருகை என்று சொன்னேன். ஆனால் அதற்கும் கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்து கொண்டு போதித்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு ஆன்மீக அனுபவம் இருந்தது. அதாவது வந்து இந்த அதற்கு எதை சொல்ல வருகிறேன் என்றால், மைத்ரேய புத்தா என்றால் என்னன்னா, அதற்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது கல்கி அவதாரம் அப்டேட் அப்படிங்கிற ஒரு வீடியோவில், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், அசுராந்தக சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து பொதுவாக பேசப்படுவதில்லை. அது வந்து இந்த மனித உடம்பில் இல்லை, அந்த இறை உலகத்தில் இருக்கிறது. இதாவது ஏழா சக்கரத்துக்கு மேலே இருக்கிறது. அது என்னவென்றால், அது வெளியே ஒரு வட்டமாக ஒன்று இருக்கிறது, உள்ளே ஒரு சிறிய வட்டம் இருக்கிறது. இந்த சிறிய வட்டத்திலிருந்து எட்டு கால்கள், எயிட் ஸ்போக்ஸ் உள்ளாங்க, எட்டு கால்கள். இந்த மாட்டு வண்டிக்கெல்லாம் கால்கள் இருக்கும் இல்லையா, சக்கரத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறது. அது அதற்கு பேர் அசுராந்தக சக்கரம் என்று
சில அது அது வந்து ஒரு நரசிம்ம சக்கரம் என்று சில யோகா புத்தகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாது. இந்த ஆன்மீக அனுபவத்தில் அதை நான் கண்டேன். அது என்னுடைய உடம்பில் இருக்கிறது, நெற்றியில் இருக்கிறது. அதற்கு அதனுடைய பவர் என்னவென்றால் அறியாமையை அழிக்கும் சக்தி கொண்டது. அசுராந்தகம், அசுராந்தகம் என்றால் அசுர், அசுர் என்றால் அறியாமை. நீங்கள்லாம் அசுரர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அவன் நான் சொல்லும் பொருள் என்னவென்றால் அறியாமையில், அந்த அறியாமையை அழிக்கும் சக்தி இருக்கிறது. அந்த ஒரு சக்கரம்தான், அதான் தர்ம சக்கரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். புத்தர் ஒரு ஒரு சக்கரம் போட்டு வைத்திருப்பார்கள். அவரை பற்றி பேசும்பொழுது அவருடைய அடையாளமாக அந்ததை நான் கண்டு, அது என்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் கண்டதால் தான் நான் மைத்ரேயா புத்தா என்று சொல்கிறேன். அறிவுரை சொல்லும் ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது என்று. அவ்வளவுதான், அந்த ஒரு முறையில் தான் நான் மைத்ரேய புத்தா. நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணி கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாது புத்த மதத்தில் மைத்ரேயா புத்தாவை பற்றி. அதற்கும் எனக்கு, அந்த கற்பனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக மீண்டும் சொல்கிறேன். அதே மாதிரி மெய்தி அப்படிங்கிறத பற்றியும் சொன்னேன், நான் தான் என்று சொன்னேன். அதற்கு என்ன பொருள் என்றும் சொன்னேன். அந்த மேதி என்பவர் கருப்பு கொடியேந்தி வருவார் அப்படின்னு இருக்கிறது. அந்த கருப்பு கொடி என்பது கருப்பு ஜோதி. அதைத்தான் இந்த மெக்காவில் இருக்கும் அவர் வணங்குகிறார்கள் இல்லையா, முகமதியர்கள். அந்த அந்த ஒரு ஒரு பட்டகம் மாதிரி இருக்கிறது இல்லையா, அதனுடைய கலர் வந்து கருப்பு கலர். அதுதான் அந்த மூன்றாவது உலகத்தில் இருக்கின்ற அந்த கருப்பு ஜோதி. அந்த ஒரு முறையில் அதை என்னை சுற்றிருந்தது என்று ஆன்மீக அனுபவத்தில் கண்டறிந்தேன். அந்த ஒரு நிலையில் அந்த ஒரு பொருள்தான் நான் மெய்தி என்பது. ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்கள் கற்பனை பண்ணி வைத்து கொண்டிருக்கும் அவருடைய ஹடீத்தில் இருக்கும் மெய்திக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதனால் நான் வந்து மீண்டும் மேலும் சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய நேரமாகி கொண்டிருக்கிறது. எனக்கு நான் எந்த மதத்தைச் சேர்ந்தவனும் இல்லை, இந்த நாட்டு பற்றும் எனக்கு இல்லை, மொழி பற்றும் இருக்கும் இல்லை, ஜாதி பற்றும் இல்லை. எனக்குன்னா ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடு இந்த உடம்பில் தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கும் நான் என்ற ஒரு எனக்கு எந்தவித வேறுபாடும் இல்லை. எனக்கு நான் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. எனக்கு நீங்கள் பொதுவாக எல்லா கடவுள்களும் அவதாரங்களும் வந்தவுடனே அவர்களை கும்பிட வேண்டும், தொழ வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். எனக்கு எந்தவித என்னை யாரும் வணங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமில்லை, நான் உங்களுக்கு குரு இல்லை, எனக்கு பக்தர்கள் இல்லை, நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி என்னுடைய நான் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் என்றும் சொல்வதில்லை. ஆரம்பத்தில் இருந்து 2018 நான் வெளியிட்ட வீடியோவில் இருந்து என்னை நான் சொல்லும் ஆன்மீக அறிவு அனுபவங்களை உங்களால் நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். நம்பாமலும் இருக்க வேண்டாம் என்று நடுநிலைமையோடு இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் சென்றால்தான் அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதுவரையில் நீங்கள் வந்து நம்ப வேண்டாம், நம்பாமல் இருக்க வேண்டாம். நடுநிலைமையோடு நான் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் போவதற்கு என்ன என்ன வழி என்று சொல்கிறேன். அதை சிந்தித்து பாருங்கள். அது உங்களுக்கு சரியென்று பட்டால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களிடமிருந்து நான் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை, புகழாரத்தை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எனக்கு புகழ் வேண்டாம். ஏன்னா ஆதியிலிருந்து கடைசி வரையில் நான் என்ன அனைத்தையும் நான் என்று உணர்ந்தவன். எனக்கு எதுக்குப்பா புகழ் நான் யார்கிட்ட போய் நான் புகழ் வாய்ந்தவன் என்று சொல்வது? அனைத்தும் நான்
நான் சொல்வதற்கு யாரிடம் போய் சொல்வது, யாரிடமும் சொல்ல முடியாது. அதனால் வந்து எனக்கு நான் ஆசிரமம் கட்ட வேண்டியதில்லை, கட்டப்போவதில்லை. தொண்டர்கள் இருப்பதில் இருக்கவே நான் தொண்டர்களை சேர்க்கப் போவதில்லை. எனக்கு துண்டு செய்யுங்கள் என்று சொல்லப்போவதில்லை, சொன்னதில்லை இதுவரைக்கும். நீங்கள்லாம் நான் சொல்வதை பரப்புங்கள் என்று நான் சொல்வதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனலுக்குன்னு கூட நான் சொல்வதில்லை. ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு இதில் ஒரு இடத்துல உங்களுக்கு இது உபயோகம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னு சொல்லிக்கொண்டிருந்தேன். அதை கூட இப்போ எடுத்துவிட்டேன். அதனால் வந்து நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம், எதுவுமே உங்களிடமிருந்து எனக்கு தேவையில்லை. எல்லா மதத்திலும் நீ ஒரு உங்களுடைய மெசையா அல்லது ஒரு வந்து உங்களை எல்லாம் துயரங்களிலிருந்து காப்பார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். அது நான் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏன்னா சொன்னாக்க நீங்கள் நிறைய கற்பனை பண்ணி கொண்டு வைத்திருக்கிறீர்கள். அதெல்லாம் அதையெல்லாத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு நான் விருப்பப்பட்ட என்னுடைய விருப்பம் என்ற என்னவென்றால், மனிதர்களுடைய துயரங்கள் அகல வேண்டும். அப்படி அகல வேண்டும் அகன்றால் இன்பமயமான அன்புமயமான ஒரு உலகம் பிறக்கும். அது பிறக்க வேண்டும், அதுதான் என் விருப்பம். அந்த விருப்பத்தை இந்த மூன்று தெய்வ ஊழிகள், எங்கும் நிறைந்திருக்கின்ற மூன்று தெய்வ ஊழிகள் நிறைவேற்றும். ஆனால் அது ஆனால் அதற்கு காலம் தேவை. இந்த சிவப்பு ஜோதி தான் முதலில் இந்த உலகத்திற்கு மிகவும் நெருங்கியது. அது சில வேலைகளை செய்யும், ஆனால் அதற்கு தற்காலம் வேண்டும். ஒரு திடீர்னு நினைத்த உடனே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் ஏனென்றால் திடீர்னு உங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அந்த சிவப்பு ஒளி வந்து மாற்றினால் நீங்கள்லாம் ஆறி அடிச்சுக்கிட்டு ஐயோ என்னடா நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பீர்கள். சில கிறிஸ்துவ இதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாம் முறையின் போது எல்லாத்தையும் டக்குன்று ஒரு நிமிடத்தில் மாற்றி விடுவார், மாற்றி கொண்டு சொற்குலோகத்தை கூட்டி கொண்டு போய்விடுவார் அப்படின்ட்டு. அப்படி செய்தால் எல்லா பேரும் அழுது தவிப்பீர்கள். எவ்வளோதான் நீ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்தவரெல்லாம் எங்களெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்ட்டு, ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைத்து உங்களை தயார் நிலைக்கு கொண்டு வந்து ஒரு நான் புரிய அந்த சொர்க்கம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைத்த பிறகுதான் அந்த ஒரு நிலைக்கு உங்களுக்கு உங்களை எடுத்து சென்றால்தான் அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷமாக அந்த நிலைக்கு போவீர்கள், இல்லைனால் பயப்படுவீர்கள் அப்படிங்கிற என்ற. அதனால் தான் இந்த சிவப்பு ஒளி நேரம் எடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் சுருக்கமாக நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் கடவுளின் அவதாரம் நான் இல்லை. ஆனால் நான் என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமில்லை. அனைத்தும் நான் அந்த அனைத்து நான் என்ற ஒன்று இறை உலகத்திற்கு செல்வதற்கு சொக்கும் வாசல் எது என்று பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன். அதுதான் அன்பு. அது உங்களுடைய இயற்கை. அந்த பொன்னிற ஜோதி உங்களை சுற்றி இருக்கிறது. அதை உணர்வதற்கு வழி என்னவென்றும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை வந்து அந்த பொன்னிற ஜோதியை தேடி போக முடியாது. ஏனென்றால் போனால் நீங்கள் மனதில் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் அந்த அன்பு அல்லது அந்த பொன்னிற ஜோதியைத்தான் நீங்கள் தேடி போவீர்கள். அதனால் இருக்கும் அறியாமைகளெல்லாம் உணர்ந்தீர்களானால் மீதி இருப்பது அந்த பேரன்பு. அதைத்தான் அதுதான் நான் சொல்லும் முறை, அணுகுமுறை. அதாவது அறியாமையை அகற்றி நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஆனந்தமான அனைவரும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கும் ஒரு நிலைக்கு வருவதற்கு அணுகுமுறை. அதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இது இந்த வீடியோக்களில் சொன்ன சில முக்கியமான குறிப்பிட்ட சில முக்கியமான வீடியோக்களில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து நான் யார் என்று தெரிந்து கொள்வதை விட நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வது முக்கியம்.
அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த வீடியோ காணொலியை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.